Assalamualaikum friends, welcome to Fathu Samayal. இன்னைக்கு நம்ம ஃபாத்து சமையல்ல ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து வெயில் காலம், ஸோ அதனால் வந்து மோரோ தயிரோ வந்து அதிகமாக உடம்புல சேர்த்துக்கிற கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து 2-3 நாளில் வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தால் ஒரே நாளில் கூட புளிச்சிரும். ஸோ புளிக்காமல் வைக்கிறதுக்கான 2 சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா, சின்னதாக இந்த மாதிரி ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி துண்டில் இருக்கக்கூடிய தோல் நமக்கு தேவையில்லை. ஸோ தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தோல் சீச்சதுக்கப்புறமா இந்த இஞ்சி துண்டை லைட்டாக தட்டிக்கலாம். ஒரு உலக்கையோ ஏதோ வச்சு தட்டிக்கோங்க. தட்டின இஞ்சி துண்டை இப்போ நம்ம டைரெக்டாக இந்த தயிரில் சேர்த்துடலாம். தயிரை லைட்டாக வந்து கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணுற மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் வெளியவே வச்சாலும் தயிர் சீக்கிரத்தில் புளிக்காது. ஒரு 2-3 நாளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா புளிக்காமல் இருக்கும். வேணான்றப்ப அதை எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இஞ்சியோட ஸ்மெல் வந்து இறங்கணும்னு பயமாக இருக்குது, அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இன்னொரு டிப் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு எடுத்துருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக வந்து ஒரு தேங்காய் சில் துண்டு எடுத்துக்கோங்க. இந்த துண்டை வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் போர்ஷன் இருக்கும் இல்லையா, அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த கருப்பாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கத்தியால் கீறி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கீர்ன சில்லை வந்து நான் 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இத்தனை பீஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் தயிர்க்கு எடுத்துருக்க மாதிரியான பீஸ் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நான் இதிலேருந்து 2 பீஸை மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன், 2 வச்சிடுறேன். இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் சில்லோட தயிரை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சீக்கிரத்தில் புளிக்காது. நீங்கள் தயிர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே புளிக்கும் அப்படின்னு பயம் வர்றப்போ இந்த மாதிரி தேங்காய் சில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் தயிர் புளிக்காது. நீங்கள் உங்களுக்கு வேணுன்றப்ப தயிர் யூஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய தேங்காய் சில்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். இஞ்சி போட்டால் கூட உங்களுக்கு ஸ்மெல் வரும். தேங்காய் சில் போடும் போது உங்களுக்கு ஸ்மெல் வராது, அப்படியே தயிர் அதையோட டெக்ஸ்சர்லேயே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த 2 டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.